வணக்கம். நம்ம போன வீடியோவில் ஹார்ட் அட்டாக்கை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் சிக்னிஃபிகண்ட்டாக அடைப்பு வந்தால் ஹார்ட் அட்டாக் வருது. அந்த அடைப்பை நீக்கிறதுக்கு ரெண்டு விதமான மருத்துவ முறைகள் இருக்குது. ஒன்று ஆஞ்சியோபிளாஸ்டி, இன்னொன்று CABG அப்படின்னு சொல்கிற பைபாஸ் சர்ஜரி. பொதுமக்கள்கிட்ட இதை ரெண்டை பற்றியும் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அவருக்கும் ஹார்ட் அட்டாக் தான் வந்துச்சு, ஆஞ்சியோபிளாஸ்டி செஞ்சு சிம்பிளாக ஸ்டென்ட் வச்சு அனுப்பிட்டாங்க, ஆனால் எனக்கு மட்டும் ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்கிறாங்களே, எனக்கும் அதே ஹார்ட் அட்டாக் தானே வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஆஞ்சியோகிராஃபினா என்ன, ஆஞ்சியோபிளாஸ்டினா என்ன, CABG பைபாஸ் சர்ஜரினா என்ன, ஒருத்தருக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி இன்னொருத்தருக்கு CABG பைபாஸ் சர்ஜரி அப்படின்னு எப்படி முடிவு பண்ணுறாங்க, இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் என்ன, இந்த டீட்டெயில்ஸை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய பேர் டாக்டர் புத்தன் ராஜரத்னம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். முதல்ல ஆஞ்சியோகிராஃபி. ஆஞ்சியோகிராஃபின்றது வந்து ஒரு இமேஜிங் டெஸ்ட், அதாவது உங்கள் இதயத்தோட இரத்த குழாய்களோட டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி தேவையா இல்லை CABG என்ற பைபாஸ் சர்ஜரி தேவையா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இந்த ப்ரொசீஜர் செய்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, உங்கள் தொடைப்பகுதியில் இருக்கிற ஃபெமரல் ஆர்ட்ரி வழியாகவோ இல்லை கைப்பகுதியில் இருக்கிற ரேடியல் ஆர்ட்ரி வழியாகவோ ஒரு சன்னமாக நீளமாக ஒரு பிளாஸ்டிக் டியூப், நம்ம கத்திட்டர்னு சொல்லுவோம், அதை வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. அதை ஸ்லோவாக புஷ் பண்ணி இதயம் வரைக்கும் கொண்டு போவாங்க. அங்கே இதயத்தோட இரத்த குழாய் பக்கத்தில் அது போன உடனே அதில் ஒரு கான்ட்ராஸ்ட் மெட்டீரியல் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, அதாவது ரேடியோ ஓபேக் டை, அதை வந்து எக்ஸ்ரேல தெரியும். அந்த கான்ட்ராஸ்ட் மெட்டீரியல் பிளட்டோட கலந்து அந்த இரத்த குழாயில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக எக்ஸ்ரேஸ் எடுப்பாங்க. அந்த எக்ஸ்ரேஸில் இமேஜஸில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சிடும், எங்கே அடைப்பு இருக்குது, எத்தனை அடைப்பு இருக்குது, அப்புறம் கரோனரி ஆர்டரியோட அனாட்டமி, இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு பேர் தான் ஆஞ்சியோகிராஃபி. சில டைமில் அந்த ஆஞ்சியோகிராஃபி செய்யும் போது ஆஞ்சியோபிளாஸ்டியும் செய்வாங்க. அடுத்து ஆஞ்சியோபிளாஸ்டி. இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி ப்ரொசீஜர் செய்கிறதுக்கும் ஆஞ்சியோகிராமில் செஞ்ச மாதிரி ஒரு சின்னதாக சன்னமாக நீளமாக இருக்கிற பிளாஸ்டிக் டியூப், அதாவது கத்தீட்ரை வந்து உங்கள் தொடைப்பகுதியில் இருக்கிற ஃபெமரல் ஆர்ட்ரி வழியாகவோ இல்லை கையில் இருக்கிற ரேடியல் ஆர்ட்ரி வழியாகவோ முதல்ல இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்லோவாக புஷ் பண்ணுவாங்க. இதயம் வரைக்கும் புஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபர்தராக புஷ் பண்ணுவாங்க, அதாவது இதயத்தோட இரத்த குழாயில் எங்கே அடைப்பு இருக்கோ அந்த அடைப்பை தாண்டுற வரையும் அந்த கத்தீட்ரை புஷ் பண்ணுவாங்க. அந்த இந்த கத்தீட்ரில் வந்து டிப்பில் ஒரு சின்ன பலூன் இருக்கும், அந்த பலூனை எக்ஸாக்டாக எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற மாதிரி பொசிஷன் பண்ணிவிட்டு இந்த பலூனை இன்ஃப்ளேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரெஷர்னால் அந்த அடைப்பு வந்து மேல் பக்கமாக புஷ் ஆகிட்டு கிளியர் ஆகிடும், அடைப்பு கிளியர் ஆகிடும், பிளட் ஃப்ளோ வந்து நார்மல் ஆகிடும். இதுக்கு பேர் தான் பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி. இதை செஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்னதாக மெட்டாலிக் ஸ்டென்ட்னு சொல்லுவோம், மெஷ் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வைப்பாங்க. இது எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, மறுபடியும் அந்த ஆர்ட்ரியோட வால் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, மறுபடியும் அடைப்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டென்ட்டு வைப்பாங்க. CABG அதாவது பைபாஸ் சர்ஜரியோட கம்பேர் பண்ணும் போது இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி ப்ரொசீஜர் வந்து சிம்பிளர், இதுக்கு மயக்க மருந்து தேவையில்லை, பெரிய ஆப்ரேஷன் தேவையில்லை, ரிக்கவரியும் சீக்கிரமாக இருக்கும். அடுத்து CABG அப்படின்ற பைபாஸ் சர்ஜரி, இது மார்புக்கூட்டை ஓப்பன் பண்ணி இதயத்துக்கு உள்ளே போய் செய்கிற மேஜர் சர்ஜரி. இந்த பைபாஸ் சர்ஜரி செய்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கால்லேருந்து செஃபனஸ் வெயின் அப்படின்ற கிராஃப்டையோ இல்லாட்டி நெஞ்சுப்பகுதியிலேருந்து இன்டர்னல் மெமரி ஆர்டரின்ற கிராஃப்டையோ எடுத்து இந்த கிராஃப்டை யூஸ் பண்ணி இதயத்தில் இரத்த குழாயில் எந்த இடத்துல பிளாக் இருக்கோ அதை பைபாஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தை பார்த்தாவே உங்களுக்கு புரியும், அந்த மேலே இந்த பிளாக்கை பைபாஸ் பண்ணி அந்த கிராஃப்ட் வழியாக ரத்தம் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் பைபாஸ் சர்ஜரி. சரி, முக்கியமான கேள்விக்கு வருவோம், யாருக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி செய்வாங்க, யாருக்கு CABG அப்படின்ற பைபாஸ் சர்ஜரி செய்வாங்க. இதயத்துக்கு பிளட் சப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமாக மூணு இரத்த குழாய்கள் இருக்குது. அதிலும் ஒரு மிக முக்கியமான இரத்த குழாய் வந்து லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்டரி. இந்த மூணு இரத்த குழாயில் ஒரு இரத்த குழாயிலோ ரெண்டு இரத்த குழாயிலையோ பிளாக் இருந்தாக்கில் யூஸ்வலாக ஆஞ்சியோபிளாஸ்டி செய்வாங்க. இந்த மூணு இரத்த குழாயுமே எக்ஸ்டென்சிவாக அடைச்சிக்கிட்டாக்கில் அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி தான் செய்வாங்க. அதுவும் இல்லாமல் சக்கர வியாதி இருக்கிறவங்க, ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்க, லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங்னு சொன்னது மிக முக்கியமான இரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறவங்க, இவங்களுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி செஞ்சால் அவுட்கம் நல்லா இருக்கிறதா ஸ்டடிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சில டைமில் வந்து இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகும், அதாவது அந்த பிளாக் கம்ப்ளீட்டாக அடைச்சிக்கிட்டு கத்திட்டே போட முடியாத அளவுக்கு பிளாக் இருக்கும், அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி தான் செஞ்சாகணும். சில டைமில் அந்த பிளாக் வந்து கால்சிஃபை ஆகிடும், அந்த கல் மாதிரி ஆகிடும், அதுலேயும் கத்திட்டு உள்ளே போட முடியாது, அவங்களுக்கும் பைபாஸ் சர்ஜரி தான் செஞ்சாகணும். சில சமயங்களில் வந்து அந்த பிளாக் இருக்கிற இடம் வந்து சிக்கலான இடமா இருக்கும், அதாவது ஆங்கிள்ஸில் இருக்கும், அந்த இடத்துல நம்ம கத்தீட்டர் போட்டு ஆஞ்சியோபிளாஸ்டி செய்ய முடியாது, அவங்களுக்கும் பைபாஸ் சர்ஜரி தான் செஞ்சாகணும்.
ஸோ பேசிக்கலி அடைப்பு சிம்பிளாக இருந்து டிசீஸ் மைல்டாக இருந்தால் அவங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி தேவைப்படும். அடைப்பு நிறைய இடங்களில் இருந்து டிசீஸ் ரொம்ப சிவியராக இருந்தால் அவங்களுக்கு வந்து சிஏபிஜின்ற அந்த பைபாஸ் சர்ஜரி தான் தேவைப்படும். ஸோ வழக்கமாக எல்லா ஹாஸ்பிட்டலையும் கார்டியாலஜிஸ்ட்டும் கார்டியோதராசிக் சர்ஜனும் ஒரு டீமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. உங்களோட ஆஞ்சியோகிராம் ரிப்போர்ட்டை டீட்டெயில்ஸாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களோட ஏஜ், உங்களுக்கு சக்கர வியாதி இருக்கா, உங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கா, ஆஞ்சியோகிராம் ரிப்போர்ட்டில் லெஃப்ட் ஆண்டியர் டிசெண்டிங்கில் ஏதாவது சிக்னிஃபிகண்ட் பிளாக் இருக்கா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணால் நல்லதா இல்லை சிஏபிஜின்ற பைபாஸ் சர்ஜரி பண்ணால் நல்லதா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஆஞ்சியோபிளாஸ்டியா இல்லை சிஏபிஜின்ற பைபாஸ் சர்ஜரியா அப்படின்னு முடிவு செய்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.